வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹைலி கஸ்டமைசபிள் லான்ச்சர் பத்தி பார்க்க போறோம் சோ நம்ம எல்லாரும் நார்மலா நோவா லான்ச்சர் யூஸ் பண்ணி பார்த்திருப்போம் நோவா லான்ச்சர் எந்த அளவு கஸ்டமைஸ் பண்ண முடியுமோ அதை விட வந்து ரெண்டு மடங்கு அதிகமா இந்த லான்ச்சரை கஸ்டமைஸ் பண்ண முடியும் ஈச் அண்ட் எவ்ரி கார்னரை வந்து கஸ்டமைஸ் பண்ண முடியும்னு சொல்லலாம் உங்களோட லான்ச்சரோட கலரை சேஞ்ச் பண்ணலாம் ஐகான் சேஞ்ச் பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் இந்த லான்ச்சரை வச்சு சோ இந்த லான்ச்சர் பாத்தீங்க அப்படினா நான் Redmi Note 5 Pro ல இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு Android மொபைல்லையும் வந்து இது சப்போர்ட் பண்ணும் இந்த லான்ச்சர் பாத்தீங்க அப்படினா Google Play Store ல வந்து ஒரு paid வெர்ஷனா கிடைக்குது சோ ஃப்ரீ வெர்ஷன் கிடைக்குது அதுல வந்து எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து கொடுக்கல ஒரு paid வெர்ஷனா கிடைக்குது சோ உங்களுக்கு ஃப்ரீயா வேணும்னு நினைச்சீங்க அப்படினா நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன் சோ அத யூஸ் பண்ணி நீங்க இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சோ இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க சோ இந்த வீடியோல வந்து இந்த லான்ச்சரை எப்படி எல்லாம் கஸ்டமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கறத ஃபுல்லாவே வந்து நான் கம்ப்ளீட்டா சொல்லிருக்கேன் சோ அதனால இந்த வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் நீங்க பாத்துட்டு இருக்கிற சைபர் தமிழ் டெக் சேனல் நான் சுஹேல் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்கிற அந்த ரெகுலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு பெல் ஐகான் கிரியேட் ஆகும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படினா நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனா ஒரு நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வந்துட்டே இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் சோ இந்த லான்ச்சர் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி இருக்காது அது வேற மாதிரி இருக்கும் சோ ஓரளவுக்கு நான் கஸ்டமைஸ் பண்ணனால வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது சோ இது எப்படி கஸ்டமைஸ் பண்ணனும் அப்படிங்கறத வந்து உங்களுக்கு நான் இந்த வீடியோல காட்ட போறேன் சோ இந்த லான்ச்சரோட ஹோம் ஸ்கிரீன்ல வந்து இப்படி டாப் பண்ணி புடிச்சீங்க அப்படினா நிறைய ஆப்ஷன்ஸ் வரும் சோ வால்பேப்பர் widget icon pack home setting system setting சொல்லிட்டு சோ இந்த ஹோம் செட்டிங் ஓபன் பண்ணிட்டீங்க அப்படினா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க சோ நோவா லான்ச்சர் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிருப்போம் சோ நோவா லான்ச்சர்ல இல்லாத ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த லான்ச்சர்ல கொடுத்திருக்காங்க சோ மேல பாத்தீங்க அப்படினா முதல் ஆப்ஷன் வந்து கலர்ஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க சோ கலர்ஸ்ல வந்து இப்போ தீம் இருக்கு சோ தீம் வந்து எந்த கலர்ல வேணும் அப்படினு சொல்லிட்டு நான் இப்போ ட்ரான்ஸ்பரன்ட் चूஸ் பண்ணிருக்கேன் சோ லைட் வேணும் அப்படினா சோ உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே வந்து ஒயிட் கலர்ல மாறும் சோ Black போதும் அப்படினா டார்க் வேணும்னா டார்க் चूஸ் பண்ணிக்கலாம் சோ ஃபுல்லாவே டார்க் கலர்ல மாறும் Black வேணும்னா Black வந்து चूஸ் பண்ணிக்கலாம் Black கலர்ல மாறும் சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா ட்ரான்ஸ்பரன்ட் சோ ட்ரான்ஸ்பரன்ட் चूஸ் பண்றப்போ உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்து கீழ ஒரு கலர் வரும் சோ ஒரு மாதிரி blur ஆன மாதிரி தெரியும் சோ அந்த மாதிரி blur ஆற மாதிரி தெரியிறதுக்கு நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சோ இதுல போய்ட்டீங்க அப்படினா உங்களுக்கு எந்த கலரும் வேணும் அப்படினா எந்த கலர் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த கலர் வந்து நீங்க चूஸ் பண்ணிக்கலாம் சோ चूஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கனா சோ அந்த கலர் வந்து ஓரளவு கீழ ஃபேட் ஆற மாதிரி வந்து உங்களுக்கு தெரியும் சோ இது பார்க்கறக்கே வந்து ஓரளவுக்கு புது லுக்கா இருக்கும் சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா டெஸ்க்டாப் டாக் சர்ச் பார் அப்படினு சொல்லிட்டு இருக்கு சோ டெஸ்க்டாப்ல இருக்கிற இந்த டாக்ல இருக்கிற இந்த சர்ச் பார் சோ இந்த சர்ச் பார் வந்து என்ன கலர்ல இருக்கணும் அப்படினு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இதுல சோ இந்த சர்ச் பார் வந்து நான் ஒயிட் கலர் கொடுத்திருக்கேன் ஒயிட் கலர் வேண்டாம் எனக்கு வந்து ப்ளூ கலர் போதும்னு நினைச்சீங்கனா சோ இந்த சர்ச் பார் வந்து உங்களுக்கு ப்ளூ கலர்ல வந்து இங்க மாறி இருக்கும் சோ ஐகான்ஸ் அதே மாதிரி வந்துட்டு Google சர்ச்ல இருக்கிற இந்த கீழ இந்த Google சர்ச்ல இருக்கிற ஐகான்ஸ் வந்து என்ன கலர்ல வேணும் அப்படினு சொல்லிட்டு நான் வந்து Black கலர் चूஸ் பண்ணனால வந்து இது Black கலர்ல உங்களுக்கு இங்க தெரியுது சோ இங்க பாத்தீங்கன்னா வந்து ஐகான்ஸ் வந்து நான் Black கலர் चूஸ் பண்ணிருக்கேன் அதே மாதிரி வந்து widget ஐட்டம்ஸ் இருக்கு அதுக்கு அப்புறம் folder background என்ன வேணுமோ चूஸ் பண்ணிக்கலாம் சோ drawer background வந்து என்ன வேணும் அப்படினு சொல்லிட்டு சோ drawer backgroundனா சோ இந்த drawerக்கு பேக் சைடுல இருக்கிற இந்த background இது நான் ட்ரான்ஸ்பரன்ட்ல வச்சிருக்கேன் சோ அந்த background கூட வந்து கலர்ஃபுல்லா மாத்த முடியும் சோ இங்க பாத்தீங்கன்னா background வந்து நான் black color चूஸ் பண்ணிருக்கேன் எனக்கு black color வேண்டாம் அப்படினு நினைச்சீங்கனா சோ நீங்க எந்த background கொடுக்குறீங்களோ அந்த கலர்ல வந்து உங்களுக்கு background வந்து கிடைக்கும் சோ இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன கலர் கொடுத்தனோ அதே மாதிரி வந்து இந்த drawerக்கு பின்னாடி இருக்கிற background வந்து நம்மளால கஸ்டமைஸ் பண்ணிருக்க முடியுது அதே மாதிரி வந்துட்டு டாக் பேக்ரவுண்டையும் இங்கேருந்து சேஞ்ச் பண்ண முடியும் ஸோ டாக் பேக்ரவுண்டை வந்துட்டு நீங்கள் எனபிள் பண்ணுறது மூலிமா ஸோ அங்கே டிஃபால்ட்டாக ஒயிட் கலரில் இருக்குது ஸோ இந்த டாக்கோட பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் கலரில் இங்கே மாதிரி இருக்குது உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் வந்துட்டு இங்கே இந்த பேக்ரவுண்டோட கலர் சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஐகானோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஸோ இதை கிளிக் பண்ணுறப்போ டெஸ்க்டாப்பில் வந்துட்டு இருக்கிற ஐகான்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி சூஸ் பண்ணுறது ஸோ டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஐகான்ஸ் வந்துட்டு ஐகான் கஸ்டமைசேஷன் நீங்கள் எனபிள் பண்ணால் மட்டும்தான் ஐகான்ஸை வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ண முடியும் டெக்ஸ்ட்டுக்கு வந்துட்டு ஷேடோ வேணும்னா ஷேடோ வந்துட்டு நீங்கள் चूஸ் பண்ணிக்கலாம் ஸோ நார்மலாக அது வந்துட்டு நோவா லான்ச்சர்லேயே இருக்கும் ஸோ அதே மாதிரி வந்துட்டு டாக்ல பார்த்தீங்க அப்படின்னா டாக்ல இருக்கிற ஐகான்ஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி चूஸ் பண்ணிக்கலாம் நான் இது எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல ஸோ இப்படியே இருக்கட்டும் ட்ராவர்லேயே வந்துட்டு அதே மாதிரி இருக்குது நீங்கள் அதையே चूஸ் பண்ணிக்கலாம் அதையும் வந்துட்டு நீங்கள் வேணால் மாற்றிக்கலாம் ஸோ ஐகான் பேக் வந்துட்டு நீங்கள் வேறு ஒரு தேர்ட் பார்ட்டி ஐகான் பேக் போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் காட்டும் ஸோ டிஃபால்ட் அப்படிங்கிறதுனால உங்களோட MIUI 10ல வந்துட்டு நீங்கள் இப்போ நான் MI மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ MIUI 10ல வந்துட்டு நான் என்ன ஐகான் யூஸ் பண்ணுறேனோ அதே ஐகான் தான் உங்களுக்கு நீங்கள் காட்டும் ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேஞ்ச் ஐகான் ஷேப்னு சொல்லிட்டு இருக்குது நான் யூஸ் சிஸ்டம் டிஃபால்ட்னு சொல்லிட்டு இருக்கு ஸ்கொயர் இருக்குது ஸ்கொயர் சர்க்கிள் இருக்குது அப்புறம் சர்க்கிள் டியர் ட்ராப் இருக்குது நான் சர்க்கிள் சூஸ் பண்ணனால ஓரளவுக்கு எல்லா ஐகான்ஸும் வந்துட்டு சர்க்கிளாக இருக்கிற மாதிரி காட்டுது அதுக்கப்புறம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் இண்டிகேட்டர் ஸோ உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் இல்லை வந்துட்டு கால் நோட்டிஃபிகேஷன் தான் வருது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணும் ஸோ நோட்டிஃபிகேஷன் டாட்ஸ் வந்துட்டு ஆனில் இருக்குது அது கீழே பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் இண்டிகேட்டர் ஸ்டைல் எந்த மாதிரி வேணும்னு சொல்லி கேட்குது இதில் வந்துட்டு நான் நம்பர்ஸ் வந்துட்டு चूஸ் பண்ணியிருக்கேன் எவ்வளோ நோட்டிஃபிகேஷன் இருக்கோ அது நம்பர்ஸில் உங்களுக்கு காட்டும் இண்டிகேட்டர் சைஸ் வந்துட்டு எந்த மாதிரி இருக்கணுங்கிறது இங்கே நீங்களே வந்துட்டு चूஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் நார்மலாக வந்துட்டு 100 வைக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது நான் நம்பர் கொடுத்தனால இதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துட்டு நம்பர் வைஸாக இங்கே தெரியும் ஸோ So you can see Facebook notification, so one notification irukku. So WhatsApp la message vanda kuda vandu option typography, so typography enna solli kettingna third party font vechirukkinga third party font ve install panna, so third party font vandu neenga gallery download panni file manager download panni select இங்க பாத்தீங்க அப்படினா ஸ்டைல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சோ ரெகுலர் ஸ்டைல் தான் இப்போ நான் செலக்ட் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு தேவை அப்படினா இதல இருக்கிற ஸ்டைல்ஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து ஆப்ஷன் சொல்லி பாத்தீங்க அப்படினா லேஅவுட் இருக்கு. சோ லேஅவுட்ல வந்து இன்டர்ஃபேஸ் அப்படினு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. இத கிளிக் பண்ணோம் அப்படினா இன்டர்ஃபேஸ் டெஸ்க்டாப்ல வந்து இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி இங்க பார்க்கலாம். டிஸ்ப்ளே Google Feed னு சொல்லிட்டு இருக்கு. நான் அதை வந்து டிசேபிள் பண்ணி வச்சிருக்கேன். ஸ்க்ரோலிங் வால்பேப்பர். சோ நீங்க வந்து ஒவ்வொரு தடவை வந்து உங்க மொபைல்ல வந்து நீங்க லேண்ட்ஸ்கேப் வால்பேப்பர் வச்சிருந்தீங்க அப்படினா ஸ்க்ரோல் பண்றப்போ உங்களுக்கு வந்து அந்த வால்பேப்பரும் சேர்ந்து வந்து ஸ்க்ரோல் ஆகும். சோ அந்த மாதிரி வந்து ஸ்க்ரோலிங் வால்பேப்பர் வந்து நான் எனேபிள் பண்ணி வச்சிருக்கேன். சோ அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படினா கீழ ஓவர்வியூ அப்படினு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா நம்ம டெஸ்க்டாப்ல வந்து லாங் பிரஸ் பண்ணி ஒரு ஆப்ஷன் வந்துச்சுல. சோ அதை வந்து நம்மளால இங்க கஸ்டமைஸ் பண்ணி வைக்க முடியும். சோ அதுல பாத்தீங்க அப்படினா வால்பேப்பர் widget அப்படினு சொல்லி இந்த லைன் வைஸா தான் இருந்துச்சு. உங்களுக்கு வேண்டாம் அப்படினா நீங்க வந்து இப்படி மாத்தி கூட வெச்சுக்கலாம். அத வேற ஏதாவது வேணா கூட வந்து எக்ஸ்ட்ராவா நீங்க இத ஆட் பண்ணிக்கலாம். சோ மாத்தி வெச்சாச்சு. இப்போ போய் நம்ம பிரஸ் பண்ணி பார்க்கலாம். டெஸ்க்டாப் லாக் அப்படினு சொல்லி வருது. சோ டிசேபிள் பண்ணலாம். சோ டிசேபிள் பண்ணதுக்கு அப்புறம் திருப்பி பிரஸ் பண்ணோம் அப்படினா தெரியுது widget வந்து மேல போயிருக்கு, வால்பேப்பர் கீழ வந்திருக்கு. சோ செட்டிங்ஸ் நம்ம உள்ள மாத்தணும். சோ இது கூட வந்து இதல கஸ்டமைஸ் பண்ண முடியுது. அதுக்கு அடுத்து செலக்ட் ஆப்ஸ் டு ஹைட் ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ என்கிட்ட நிறைய நண்பர்கள் கேட்டது என்னன்னா MIUI 10ல வந்து எப்படி ஆப்ஸ் வந்து ஹைட் பண்ணனும்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. சோ MIUI 10ல வந்து டைரக்டா ஆப்ஸ் வந்து ஹைட் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி லான்ச்சர் யூஸ் பண்றது மூலமா ஆப்ஸ் வந்து ஹைட் பண்ண முடியும். சோ எந்த ஆப் வந்து உங்களுக்கு ஹைட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆப்பை வந்து நீங்க ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். சோ அதே மாதிரி வந்து லாக் யூசிங் fingerprint சொல்லி ஆப்ஷன் இருக்கு. இத நீங்க எனேபிள் பண்ணீங்க அப்படினா உங்களோட fingerprint வந்து வைக்க சொல்லும். உங்க fingerprint வெச்சீங்க அப்படினா அது வந்து ஆக்சஸ் எடுத்துக்கும். ஏதாவது புதுசாக ஆப் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் ஒரு ஐகான் வேணுமா இல்லையாங்கிறது கூட வந்துட்டு உங்களால் இங்கேருந்து சூஸ் பண்ண முடியும். அதுக்கடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கிரிட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பில் ஒரு ஐகான்ஸ் காலம்ஸ் ரோஸ் வந்துட்டு எந்த மாதிரி எவ்வளோ காலம்ஸ் இருக்கணும் எவ்வளோ ரோஸ் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ட்ராவருக்கு உள்ளே இருக்கிற ஐகான் காலம்ஸ் அண்ட் ரோஸ் வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னு சொல்லி சூஸ் பண்ணலாம். நான் 7 ரோ சூஸ் பண்ணியிருக்கேன், 5 காலம் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எவ்வளோ காலம் வேணுமோ அவ்வளோ காலம் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஏகப்பட்ட காலம் சூஸ் பண்ணனால எல்லாமே வந்துட்டு ஓரளவுக்கு அப்படியே ரொம்ப நெருங்கி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிக்குமோ அந்த மாதிரி வந்துட்டு நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்கில் வந்துட்டு எவ்வளோ ஐக்கான் இருக்கணுங்கிறத வந்துட்டு நான் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 ஐக்கான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 5 ஐக்கான் வந்துட்டு டாக்கில் இருக்குது. அதே மாதிரி டாக்கில் வந்துட்டு எவ்வளோ பேஜஸ் இருக்கணுங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ 2 பேஜ் கொடுத்தீங்க அப்படின்னா டாக் வந்துட்டு நகர்த்த முடியும். ஸோ டாக்கில் வந்துட்டு 2வது பேஜில் கூட வந்துட்டு எதாக இருந்தாலும் நம்மளால் வச்சுக்க முடியும் இதில். ஸோ இந்த widget ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த கூகுள் சர்ச் அதுக்கப்புறம் கூகுள் கேலண்டர் இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்துட்டு எங்கே நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு முடிவு பண்ணலாம். ஸோ இப்போ கூகுள் கேலண்டர் வந்துட்டு ஷோ ஆன் டெஸ்க்டாப்னு சொல்லி கொடுத்தா அப்படின்னா கூகுள் கேலண்டர் வந்துட்டு டெஸ்க்டாப்பில் இருக்கும். ஸோ இதையும் வந்துட்டு நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும். இந்த கூகுள் கேலண்டரில் வந்துட்டு அட்வான்ஸில் போனீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு எந்த மாதிரி டைம் வந்துட்டு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து சூஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டு டைமு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன மந்த் அப்படிங்கிறது இருக்குது. டைம் மட்டும் போதும்னா டைம் மட்டும் போதும். ஸோ கேலண்டர் ஈவெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த ஈவெண்ட்டும் வந்துட்டு இங்கே தெரியும். ஸோ எந்த ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் அதில் வந்துட்டு தெரியுது. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்கே கூகுள் சர்ச் பார் இருக்குது. ஸோ கூகுள் சர்ச் பார் வந்துட்டு எங்கே இருக்கணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ கூகுள் சர்ச் பார் வந்துட்டு ஷோ இன் ஆப் டிராவர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஷோ ஆன் டாக்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இந்த கூகுளோட இந்த சர்ச் பார் வந்துட்டு நமக்கு வந்துட்டு கீழே டாக்கில் வரும். ஸோ அட்வான்ஸில் போனீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஷோ அசிஸ்டன்ட் ஐகான்ஸ் இருக்குது. ஸோ அந்த இதை வந்துட்டு எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டோட ஐகான் வந்துட்டு உங்களுக்கு இங்கே வரும். லோக்கல் சர்ச் ப்ரொவைடர் இன் ட்ராயர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதுலேருந்தே வந்துட்டு லோக்கலாக நீங்கள் உங்கள் ஃபைல்ஸை வந்துட்டு சர்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஆன்லைனில் இருக்கிறனால நெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறனால ஆன்லைனில் இருக்கிற எல்லாத்தையுமே காட்டும். ஸோ ஆஃப்லைனில் இருந்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு லோக்கல் ஃபைல்ஸையும் வந்துட்டு சர்ச் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்த ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா பிஹேவியர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு கெஸ்டர்ஸ் இருக்குது. ஸோ கெஸ்டர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டபுள் டேப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ டபுள் டேப் பண்ணுறப்போ ஏதாவது ஒரு ஆப் வந்துட்டு நீங்கள் லான்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா லான்ச் பண்ண வைக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம். ஸோ நான் டபுள் டேப் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டபுள் டேப் பண்ண அப்படின்னா எனக்கு வந்துட்டு MX Player ஓப்பன் ஆகும். இதே வந்துட்டு சிங்கிள் டேப் பண்ண அப்படின்னா வாட்ஸ்அப் வந்துட்டு எனக்கு ஓப்பன் ஆகும். ஸ்வைப் பண்ணுறப்போ வந்துட்டு கூகுள் சர்ச் எனக்கு ஓப்பன் ஆகும். ஸ்வைப் டவுன் பண்ணுறப்போ வந்துட்டு எனக்கு வாட்ஸ்அப் பிஸ்னஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் எது வேணுமோ உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் செட் பண்ணி வைக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன் பாத்தீங்க அப்படினா profile manager ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த profile managerல போய் இப்போ நீங்க பண்ண எல்லா அந்த கஸ்டமைசேஷனும் நீங்க சேவ் பண்ணனும் அப்படி சொல்லி நினைச்சீங்க அப்படினா சோ இங்க கீழ இருக்கிற இந்த plus ஐகானை click பண்ணி create a new profile அப்படினு சொல்லிட்டு இருக்கும். சோ இத வந்து click பண்ணீங்க அப்படினா சோ இப்போ நீங்க என்ன profile நீங்க என்ன வந்து கஸ்டமைஸ் பண்ணிருக்கீங்களோ அந்த ஒரு ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கிரியேட் ப்ரொஃபைல் கொடுத்தீங்க அப்படின்னா கிரியேட் ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ நாளைக்கு வந்து நீங்கள் வேறு ஒரு கஸ்டமைஸ் பண்ணணும், வேறு ஒரு தீம் வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணணும்னு சொல் கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு ஸோ இதே மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண தீம் வந்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லி நினைக்கிறப்போ நீங்கள் என்ன தீம் வச்சிங்களோ அந்த தீமை வந்துட்டு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அப்ளை ப்ரொஃபைல் கொடுத்தீங்கன்னா போதும், அந்த ப்ரொஃபைலை வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்க முடியும். So, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, ஓரளவுக்கு இந்த வீடியோ பெருசாவே இருந்திருக்கும். ஸோ எல்லாத்தையுமே வந்துட்டு கவர் பண்ணும் அப்படிங்கறக்காக இந்த வீடியோ வந்துட்டு கொஞ்சம் பெருசாயிருச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ வந்துட்டு உங்க நண்பர்கள் யாராவது ஆண்ட்ராய்ட் மொபைல் வச்சிருந்தாங்களோ இல்ல எம்ஐ மொபைல்ஸ் யாராவது வச்சிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க, அவங்களுக்கு வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பத்தின ஏதாவது ஒரு கருத்தை வந்துட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தமிழ் கற்போம், தமிழை காப்போம்.